நமஸ்காரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழங்கும் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் கதை சொல்லி திருமதி வேதா என் அன்பான செல்லங்களா வேதா பாட்டியோட அதிசயமான உலகத்துக்கு வந்தேளா இப்ப நாம் ஒரு வினோதமான கதைய பார்க்க போறோம் நம்ம உடையவர் இராமானுஜர சந்தித்த திருக்கோளூர் பெண் இப்போ ஒரு வாக்கியத்தை சொல்றா பிணவிருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போல இந்த கண்டாகர்ணன் யாரு அவன் யாருக்கு பிணவிருந்துட்டாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கண்டாகர்ணன் ஒரு பிசாசு அதாவது உயிரும் கிடையாது உடலும் கிடையாது உலகம் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சுன்னு இருக்கிறவன் அவனுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அதனால் சதா சர்வகாலம் சிவாய நம சிவாய நம சிவாயனமும் சொல்லிகிட்டே இருப்பான் அவனுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிச்ச ஒரு காரணத்தினால மற்ற எந்த தெய்வத்து பேரையும் காதல கூட வாங்கிக்க மாட்டான் காதல ரெண்டு மணியை கட்டின் இருக்கான் அதாவது கண்டான்னாக்க மணி கர்ணம்னா காது காதல ரெண்டு மணியை கட்டின்னு மற்ற எந்த தெய்வத்து பேரை சொன்னாலும் மண்டை மண்டையை ஆட்டுவான் மணி ஒழிக்கிறதுனால மற்ற எந்த தெய்வத்து பேரை சொன்னாலும் அதாவது ஸ்ரீமன் நாராயணானாக்க நாங்கிற சவியாக மண்டையாட்ட தொடங்கிடுவான் அவனுக்கு நாராயணாங்கிற பேரே காதலை விழாது சிவாய நம சிவாய நம சொல்லிட்டு அவன் சொல்லிண்டே அலைஞ்சு திரிஞ்சின்னு இருக்கான் ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் அவனுக்கு ஒரு நாள் தோன்றுறது எத்தனை நாள் இப்படி அலைஞ்சு தெரியறது நம்மளுக்கு மோட்சம் வேணும்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட கேட்கலாம் இன்னும் சிவபெருமான்கிட்ட போகிறான் சிவபெருமான்கிட்ட போய் ஐயனே வருஷ கணக்காக இப்படி பிசாசாக அலைஞ்சு தெரிஞ்சுகிட்டு இருக்கேனே எனக்கு ஒரு மோட்சம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சிவபெருமான் சொன்னார் இந்த மோட்சம் கொடுக்குற அதிகாரம் எனக்கு கிடையாதுப்பா ஸ்ரீமன் நாராயணன் தான் மோட்சம் கொடுப்பார் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் நாராயணன் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டான் சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம் நாராயணரோட அழகை வர்ணிக்கிறதுக்கு பாகியம் பண்ணியிருக்கணும் எனக்கு இப்போ அந்த வாய்ப்பு கிடச்சிதுங்கிற மாதிரி அவர் சிவன் வந்து நாராயணனை வர்ணிக்கிறார் அந்த அழகே அழகு அதாவது நீல நிறத்தில் மஞ்ச பட்டாறை கட்டின்ட்டு கௌஸ்தப மாலை போட்டுண்டு சுருள் சுருளா இருக்கிற தலைமுறையிற்கு அழகா ஒரு கிரீடம் வச்சுண்டு கையிலையும் காலிலையும் வளையல்களும் கங்கணங்களும் போட்டுண்டு கௌஸ்துப மாலை அணிஞ்சுண்டு மார்புல ஸ்ரீவத்ஷம்ங்கிற மறு நாலு கைகளில் சங்கு சக்கர கதாபத்மம் எல்லாம் போட்டுண்டு பார்க்க திவ்யமாக செந்தாமரை கண்களோட அந்த புன்னகை ரொம்ப தெய்வீகமான அழகான ஒரு புன்னகையோட ஸ்ரீமன் நாராயணன் ரொம்ப அழகா இருப்பார் ரொம்ப அழகா இருப்பார் அப்படி சொல்லிட்டு சிவபெருமான் நாராயணனை முழுக்க முழுக்க லயிச்சு அப்படியே வர்ணிக்கிறார் இந்த வர்ணனை கேட்டு கண்ணன் அப்படியே ரசிச்சுட்டான் ரசித்தவன் என்ன பண்ணினா அப்போ எனக்கு அவரை பார்க்கணுமே அப்படின்னு கேட்டான் அதுக்கு சிவபெருமான் சொல்லுவார் இப்போ அவர் கிருஷ்ணாவதாரம் எடுத்துன்னு பூமியில் இருக்க பூலோகத்தில் இருக்க அதனால் அவர் இங்கே வரேன்னு சொல்லியிருக்கார் நான் அவரை கூப்பிட்ருக்கேன் கைலாயத்துக்கு வாங்கோன்னு கூப்பிட்ருக்கேன் அவர் எப்ப வராரோ அப்பதான் எவரை சந்திக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சிவபெருமான் சொன்னார் அப்ப அது வரைக்கும் நான் நாராயணன் பேரை சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு என்ன பண்ணினா முதல்ல காதல மாட்டின் இருந்த அந்த மணியை எடுத்தான் எடுத்துட்டு நாராயணா 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 நாராயணான்னு நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்க தொடங்கினான் இப்படியும் பல வருஷங்கள் போச்சு பல வருஷங்கள் ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து கைலாயத்துக்கு வந்தார் சிவபெருமானை மதிக்கிறதுக்கும் அவருக்கு பெருமைப்படுத்துறதுக்கும் கைலாயத்துக்கு வந்தார் ரெண்டு பேரும் அதாவது சிவபெருமானும் கிருஷ்ணரும் ஒரு இடத்துல உட்காந்து கைலாயத்தில் பேசிட்டு இருக்கா கிருஷ்ணர் வந்திருக்கார்னு தெரிஞ்ச உடனே கண்டாகர் என்ன பண்ணா ஆஹா வந்துட்டார் கிருஷ்ணர் அவர்கிட்ட போய் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிற சேவே அவர்கிட்ட போய் மோஷம் கேட்குறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா நம்மளால் முடிஞ்சது என்ன கொடுப்போம் பொதுவாக நம்ம மனுஷா என்னெல்லாமோ விதவிதமாக சாப்பாடை சாப்பிட்றோம்னாக்க பேய்களோட பிசாசுகளோட பிணம் தான் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதானே பெருமாளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவன் என்ன பண்ணினான் அங்கே ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு உட்காண்டிருந்த அவரை சூலத்தால் குத்தினா அவர் உடனே இறந்துட்டார் அந்த பிணத்தை தூக்கிண்டு நேராக கிருஷ்ணர்கிட்ட போனான் கிருஷ்ணர்கிட்ட போய் அவருக்கு முன்னாடி அந்த பிணத்தை போட்டுட்டு ஐயனே நான் என்ன சாப்பிட்றேன்னு அதை உனக்கும் படைச்சிருக்கேன் நீ இதை ஏற்றுக்கணும் எனக்கு மோட்சம் தரணும் அப்படின்னு கிருஷ்ணருக்கு சிரிப்பாக வருது மேலே எங்கேயும் பார்க்கற ஒரு பிசாசு வந்து நிற்கிறது கீழே ஒரு பணம் கிடக்கிறது கிருஷ்ணர் சாதாரணமாக என்ன சாப்பிடுவார் பால் வெண்ணெய் தயிர் மோர் பழங்கள் அவள் இப்படி விதவிதமா சாப்பிடுவேன் இதனடாவது பிணத்தை கொண்டு வந்து போட்டிருக்கான் அப்படின்னு பணத்தையும் பார்த்து கண்ணாக்கரனை பார்க்கறச்சே இதுவரைக்கும் அவனை பத்தின விவரங்கள் எல்லாம் இவர் மனசுல தோணிடுது ஆஹா தன்னை பார்க்கணும் அதாவது தன் பேரையே சொல்லக்கூடாதுன்னு இருந்தவன் தன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நாராயணா நாராயணன் சொல்லி 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 இப்ப நம்ம முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படி சொல்லிட்டு என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே கண்டா கண்ணன் சொல்கிறான் எனக்கு நீ மோஷம் தரணம்பா அப்படின்னு கேட்டான் சரி தந்தேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் அப்போ ஒரு குட்டி பிசாசு வந்தது இவன் என்னோட தம்பி இவனுக்கும் நீ மோஷம் தரணும் சரி தந்தேன் அப்புறம் இந்த முனிவரை பார்த்தியா நான் தான் குத்தி கொண்டு வந்திருக்கேன் அவருக்கும் நீ மோஷம் தரணும்னு கண்டா கண்ணன் கேட்டேன்னு சரி கொடுத்தேன் அப்படின்னு கிருஷ்ணர் ஒரு பணத்துக்கு அவருக்கு மோஷம் கொடுத்துட்டார் இப்போ அந்த திருக்கோர் பொண்ணு சொல்றா நான் பிணத்தை கூட கொடுக்கலையே பெருமாளுக்கு நான் என்ன கொடுத்தேன் எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற இப்போது நம்மளுக்கு ஒரு எல்லாேருக்கும் தெரியறதுக்காக சொல்லற ஒரு உபரி செய்தி என்னன்னு கேட்டேன்னாக்கா நம்ம நூற்றி எட்டு திவ்யச தேசங்களில் ஒன்றான பத்திரிகாசிரமத்தில் இந்த கந்தாகர்ணனுக்கு ஒரு சன்னதி இருக்குது மேலும் அந்த பத்ரிக்காசிரமத்தை காவல்காரனாக பெருமாள் அவனை நியமிச்சிருக்கார் அதாவது பெருமாளுக்கு கொடுக்கறது என்ன சாமானாக வேணால் இருக்கலாம் எதாக வேணா இருக்கலாம் அந்த கொடுக்குற அந்த அன்பு அந்த பக்தி தான் காரணம் அதனால் பெருமாள் எதையும் ஏற்றுண்டு எதையும் கொடுக்க அவர் தயாராக இருக்கார் அன்போடு பக்தியோடு அவரை சேவிக்கணும் அப்படின்னு நம்ம இந்த விஷயத்த முடிக்கிறோம் ஆனால் ராமானுஜர் குழந்தைகிட்ட கேட்குற சின்ன பொண்ணுக்கிட்ட இப்போ அடுத்தது யாரை பற்றிமா சொல்ல போகிற அப்படிங்கிறதுக்கு அந்த சின்ன குழந்தை சொல்கிறா தாய்கோலம் செய்தேனோ அனுசூயை போல அப்படிங்கிறா அது என்ன விவரம் அது என்ன கதைங்கிறத நம்ம அடுத்த தொடரில் பார்ப்போம் ராம் ராம் ஜெய்ராம்